பெரோயா பட்டணத்தார் நிறைய ஜெபிச்சாயின்னு சொல்லல, பெரோயா பட்டணத்தார் நிறைய கேட்டாங்க. கைய தட்டி வந்துரு அவருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முகநூல் நேயர்களாய் உங்களை நான் இந்த காலை வேளையிலே வாழ்த்து வரவேற்கிறேன். இன்று உங்களோடு என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது எனக்கு மிக்க சந்தோஷம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒழுங்கின்மைக்கும் ஆசீர்வாத குறைச்சலுக்கும் நேராய் போக விரும்புவீர்கள் என்றால் அது உங்கள் ஜப குறைவினால் ஏற்படுவது அல்ல, அது சத்தியத்தை கேட்பதை குறைப்பதனால் வருகிறது. ஒரு மனிதன் என்னதான் ஜபத்தில் ரெகுலரா பயங்கரமான ஜப வீரரா இருந்தாலும் வார்த்தையை கேட்கிறத குறைச்சிட்டான்னாலே அவன் ஒரு வீழ்ச்சிக்கு நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவர் எவ்வளோ பெரிய ஜப வீரராக இருந்தாலும் அது விஷயமே கிடையாது, பிசாசுக்கு அது வெற்றி தான். ஏனென்றால் உங்கள் ஜபம் ஒன்றையும் சாதிக்கப் போவதில்லை, ஆனால் உங்கள் தேவனுடைய வெளிச்சமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கப் போகிறது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவன் என்ன செய்வான், நல்லா ஜோம் பண்ணு வீட்டில் உட்காந்து, ஆனால் வார்த்தையை மட்டும் என்ன செய்யாத கேட்காத. ஏன்னா கண்பானவர்களே, ஆசீர்வாதங்களுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிச்சமே. ஸோ அந்த வெளிச்சம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதே ஒழிய நம்முடைய வைராக்கியங்கள் அல்ல. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். நம்முடைய வைராக்கியத்தில் பண்ணுற ஜபமும் உபவாசமும் கிடைக்கிற பலன்கள் மிகவும் குறைவு. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ வருஷம் நம்ம வைராக்கியமாக இருந்திருக்கிறோம், உங்கள் வைராக்கியங்களினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களின் அளவு குறைவு தான். ஆனால் உங்கள் வெளிப்பாட்டினால் வருகிற ஆசீர்வாதங்களே உங்கள் வாழ்க்கையை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நீ 4 மணி நேரம் ஜோம் பண்ணியும் ஒரு தடவை சத்தியத்தை கேட்க வரலன்னா அது பிசாசுக்கு வெற்றி தான், ஆமீன் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் 4 நிமிஷம் கூட ஜோம் பண்ணாட்டினா கூட ஒரு முறை சத்தியத்து கேட்க வந்துட்டீங்கன்னா அது பிசாசுக்கு மாபெரும் தோல்வி என்று சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள், இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. தெசலோனிக்கேயில் இருக்கிறவர்களை விட பெரோயா பட்டணத்தார் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். காரணம் அவர்கள் அதிகமாய் ஜெபித்தார்கள் அப்படின்லாம் கிடையாது. பழைய ஏற்பாடு உள்ள கொண்டே வரக்கூடாது. பெரோயா பட்டணத்தார் நிறைய ஜெபிச்சாயின்னு சொல்லல, பெரோயா பட்டணத்தார் நிறைய கேட்டாங்க. கைய தட்டி வந்துரு அவருக்கு. ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதத்தின் அளவு உங்கள் முழங்காலிலே அல்ல, உங்கள் மூளையிலே இருக்கிறது. கை தட்டி வந்துருக்கு. ஒருத்தர் எழுதியிருந்தாரு, மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும்னு. தப்பு. முழங்கால் சாதிக்காததை மூளை சாதிக்கின்றேன். மூளை என்பது வெளிப்பாடு. மூளை என்று நான் சொல்லுவது வெளிச்சம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னா சொன்னாரு. அந்த மூத்த குமாரன் வீட்டிலே இருந்தும் நல்லவனா இருந்தும் அப்பாவுடைய எல்லா சொத்துக்கும் நம்ம சொந்தக்காரன் என்ற அறிவு இல்லாதனால, அந்த வெளிச்சம் இல்லாதனால 30 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கிறான், எத்தனையோ வருஷம் வேலை பார்த்திருக்கிறான். ஆனாலும் அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்யலை, முழுமையை அனுபவிக்கல. இதுக்கு காரணம் ஜபக்குறைவோ வேலை குறைவோ அல்ல, வெளிப்பாடு குறைவு. அதனால அவன் எத்தனையோ வருஷம் வேலை பார்த்தும் அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. காரணம், அது எனக்கு தான் சொந்தமா இருக்குன்னு அவனுக்கு தெரியல. நான் சொல்றேன், உன் வைராக்கியத்தினால நீ 4 மணி நேரம் ஜோம் பண்ணாலும் ஒரு தடவை வார்த்தையை கேட்கலன்னா அது பிசாசுக்கு வெற்றி தான். ஆனால் 4 நிமிஷம் கூட நீ ஜெபிக்காட்டினா கூட நீ வார்த்தையை கேட்க வந்துட்டீன்னா அதுதான் பிசாசுக்கு தோல்வி. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு 4 நிமிஷம் கூட ஜெபிக்கலை நீங்கள்,
ஆனா ஒரே ஒரு தடவை வார்த்தையை கேட்டீங்க, அது பிசாசுக்கு தோணுது. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம், உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம், 4 நிமிஷம் கூட நீங்க ஜெபிக்கல, அப்புறம் எப்படி அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? வார்த்தை, வெளிப்பாடு, வெளிச்சம், அதுதான் விடுதலையை கொடுக்குது. பெரையாவில் இருந்தவர்கள் முழங்காலிலே அதிக நேரம் நின்றார்கள் இல்ல, பெரையாவில் நின்றவர்கள் நிறைய கேட்டாங்க, அதனால நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தெசலோனிக்கில் இருந்தவன் டெய்லி கேட்கல, அவன் கேட்டதெல்லாம் வந்து மிர்ச்சி, ரேடியோ மிர்ச்சியையும் வந்து வேற எதை கேட்டான்னு தெரில, ஆனால் ரொம்ப ஜெபிப்பாங்க. அவன் கேட்டதெல்லாம் வீட்டு பஞ்சாயத்து, மருமைய பஞ்சாயத்து, மருமக பஞ்சாயத்து, மக பஞ்சாயத்து, பேரம் பஞ்சாயத்து, பேத்தி பஞ்சாயத்து. ஆனால் பயங்கர ஜப வீரர்கள். எழுதி வச்சுக்காங்க, உங்களோட டெய்லி வசனத்தை கேட்குறவங்க அதிகம் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க.